வெல்கம் டு வெஜ்ஜி ஹாட்ஸ்பாட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வேர்க்கடலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது இட்லி தோசை சாதத்தோட கலந்து சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். வேர்க்கடலை ஒரு கப்பு, மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 மிளகா வச்சுருக்கேன். புளி கொஞ்சம், சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருக்கும் புளி. உப்பு தேவையான அளவு. எண்ணெய் 1 டீஸ்பூன். தனியா 1 டேபிள் ஸ்பூன். சீரகம் 1/2 டீஸ்பூன். முதல்ல வாணலியை, வெறும் வாணலிங்க, காய வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு பேனை காய வச்சுக்கோங்க, எண்ணெய் எதுவுமே வேணாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் இந்த வேர்க்கடலை, 1 கப் வேர்க்கடலையை மெதுவாக வறுக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வறுக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது காந்தி போயிடுத்துன்னா பொடி நல்லாயிருக்காதுங்க. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். ஹையில் ஃப்ரை பண்ணிங்களான்னா மேலெல்லாம் கருப்பாகிடும், ஆனால் உள்ளெல்லாம் பச்சை வாசனை இருக்கும். ஸோ மீடியமில் மெதுவாக ஃப்ரை பண்ணும் இந்த வேர்க்கடலையை. ஒரு 4-5 நிமிஷம் ஆகும் அது ஃப்ரை பண்ணுறதுக்கு. நல்லா ஃப்ரை பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. நான் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் நம்ம ஒரு பிளேட்டில். இப்போ வந்து அதே வாணலியில் வந்து நம்ம வேர்க்கடலையை தனியாக எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். இது எண்ணெயில் வந்து நம்ம கொஞ்சம் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா சொல்லியிருக்கணுங்க. இந்த தனியாவை போட்டுடலாம். அதோடையே காஞ்ச மிளகாய் இதையும் போட்டு நல்லா வறுத்துடலாம். இதை வறுத்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இது போடணும், சீரகம் பச்சையாக இதிலையே போட்டுலாம். இதே ஒரு சூட்லேயே, இந்த சூட்லேயே வறுபட்டுரும். நம்ம வந்து வேர்க்கடலைக்கு தோலை எடுக்க வேணாங்க, அப்படியே தான் அரைக்கணும். இப்போ வந்து இது வறுபட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக இந்த புளி இருக்குல்லங்க, இதையும் வந்து இதோடைய கொஞ்சம் போட்டுடலாம். ஏன்னா அந்த புளியில் ஈரம் இருந்தால் ஏதாவது எடுத்துடும். இதில் ஏதாவது நாராட்டம்லாம் இருந்ததுன்னா எடுத்துடுங்க. புளியை எடுத்துட்டு அதுவும் இதில் போட்டுக்கோங்க. லேசாக ஒரு வறுவறுத்துலாம். அடுப்பு அணைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிக்கோங்க, ஆஃப் பண்ணிட்டு. இப்போ இதை ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை அரைக்கணுங்க. இந்த தனியா, சீரகம், மிளகாய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிடணும். ஒரு வாட்டி அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து நான் ஜாரில் வந்து எல்லாம் எடுத்துட்டுருக்குங்க. தனியா, அப்புறம் வந்து சீரகம், மிளகாய் இது எடுத்திருக்கேன். இதோடையே நம்ம வந்து உப்பையும் போட்டுக்கலாங்க. போட்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடணும். இதை அரைச்ச அப்புறமா நம்ம வேர்க்கடலையை போட்டு அரைக்கணுங்க. நான் ஃபஸ்ட்டு இதை அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ இதை கோர்ஸாக பவுடர் பண்ணின்னு வந்துட்டேங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த வேர்க்கடலையும் இதோடு சேர்த்து பொடிச்சிடணும். எல்லாம் வந்து வேர்க்கடலையை போட்டு நீங்கள் பொடிக்கும்போது விட்டு விட்டு அடிக்கணுங்க. கொஞ்சம் வந்து ரொம்ப இல்லைன்னா மொத்தையாட்டம் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி விப்பர் பண்ணி விப்பர் போட்டு அடிங்க. அப்போ வந்து கோர்ஸாக பவுடர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் பவுடர் பண்ணின்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அரைச்சின்னு வந்துட்டேங்க. கோர்ஸாக பவுடர் பண்ணின்னு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வேர்க்கடலை பொடி ரெடி ஆகிடுது. இது சாதத்தோட நெய் விட்டு கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வச்சு வேர்க்கடலை தோசை கூட நீங்கள் செய்யலாங்க. வேர்க்கடலை பொடி தோசையாட்டம் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.